எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் வங்கியில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர், விபி ஸ்ட்ராட்டஜி அண்டு இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சுட்டு, ஸோ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒன்று வந்து முடிச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, எம்பிஏ இன் ஃபைனான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 முதல் 12 ஆண்டுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2020 ஆண்டு உள்ளபடி பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டராக்ஷன். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதானே, ஸோ இதற்கான விண்ணப்ப படியும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தையும் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/8/2020. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.